ஆடி முடிந்து ஆவணி முதல் முகூர்த்தம் என்பதால் கோவிலுக்கு உள்ளே அனுமதிக்கப்படாததால் கோவில் வளாகத்திலேயே திருமணம் நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், விவரம் என்ன? கடலூர் திருவந்திபுரம் கோயிலில் திருமணத்திற்கு இதுவரை அனுமதி அளிக்காததால் தற்போது கோயில் வாசலிலேயே திருமணம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் கோயில் சாலைகளிலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் அடுத்த திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் 108 வைணவ தலங்களில் முதன்மை பெற்றதாகும். இக்கோயிலுக்கு கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமி கும்பிட்டு செல்வது வழக்கம். மேலும் தேவநாத சுவாமி கோயிலில் பக்தர்கள் திருமணம் நடைபெற வேண்டிய அதிக அளவில் பிரார்த்தனை செய்து கொள்வதால் முகூர்த்த நாட்களில் குறைந்தபட்சம் 100 திருமணம் முதல் அதிகபட்சமாக 300 திருமணம் வரை நடைபெற்று வந்தது. இதனால் வந்து திருவந்திபுரத்தில் திருமணம் செய்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவார்கள். இன்று ஆடி முடிந்து ஆவணி தொடங்குகிறது. இந்த ஆவணி தொடங்குவதால் முதல் முகூர்த்தம் என்பதால் அதிக அளவில் திருமணம் நடைபெறுவதற்காக ஏற்பாடு செய்திருந்தனர். ஆனால் தமிழகத்தில் இன்னும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் முடிவடையாத நிலையில் கோவிலில் அனுமதிக்கவில்லை. இதனால் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோயிலில் திருமணம் செய்ய முடிவு செய்து பத்திரிகை அடித்து பக்தர்கள் காத்திருந்த நிலையில் அனுமதி அளிக்காததால் தற்போது கோயில் வாசலிலேயே சுமார் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. கோயில் வாசல் மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு செல்லும் சாலை மற்றும் சாலையோர கடைகள் மற்றும் சாலையோர வீடுகள் மற்றும் திருமண மண்டபத்திலும் தற்போது இந்த சமூக இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமலும் கும்பல் கும்பலாக திறந்து தற்போது திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மாதங்களுக்கு முன்பே திருமணம் செய்யப்பட்டு நிச்சயிக்கப்பட்டதால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் சாலையிலேயே திருமணம் செய்கிறோம் என்று திருமணத்திற்கு வந்தவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் கொரோனா தற்போது குறைந்துள்ள நிலையில் இந்த அதிகபட்சமாக கூட்டம் கூடி முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியிலும் இதுபோல் திருமணம் செய்தால் மேலும் கொரோனா அதிகரிக்கும் என்பது பொதுமக்களின் சமூகங்களின் கருத்தாக உள்ளது. ஆனால் பொதுமக்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் தற்போது அதிக கூட்டமாக சென்று தற்போது சாலையிலும் கோயில் வாசலிலும் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதால் தொற்று தற்போது வேகமாக பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் இது அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த திருமணத்தை நடத்துவதற்கு ஒரு முறை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கண்ணதாசன், உடைய விவரங்களுக்கு நன்றி. இதேபோன்று சென்னையில் பல்வேறு கோவில்களில் ஆடி முடிந்து ஆவணி பிறந்ததால் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் குறித்து விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், நீங்க சென்னையில இப்ப எந்த கோவில் இருக்கீங்க? சுப நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? விவரம் என்ன பிரபாகர்? கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொதுமக்கள் வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல அனுமதியை மறுத்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவு அனைத்து கோயில்களிலும் தொடர்ந்து வருகின்றது. இந்நிலையில் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்தில் முதல் சுபமுகூர்த்த தினம் என்பதால் இன்றைய தினம் பெரும்பாலான அனைத்து கோயில்களிலும் திருமணங்கள் கோவிலுக்கு வெளியே வைத்து நடைபெறுகின்றன. நாம் இருக்கக்கூடியது மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் இந்த கோவிலில் காலை முதல் சுமார் 5 திருமணங்கள் கோவிலுக்கு வெளியே நடைபெற்றிருக்கின்றன. இதற்காக குடும்பத்தினர், குறிப்பாக மணமகன் மற்றும் மணமகள் குடும்பத்தினர் அங்கங்கே குவிந்து அவர்கள் கோவிலுக்கு வெளியே இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் கோவிலுக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் கூட குறிப்பிட்ட ஒரு 5 நபர்களையாவது உள்ளே அனுமதிங்கள் என்று அங்கிருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகளிடம் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இது மட்டுமல்லாது திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவில் உள்ளிட்ட அனைத்து பெரிய கோவில்களிலும் இதுபோன்று காலை குறிப்பாக 7:30 மணி முதல் இந்த சுபமுகூர்த்த தினம் என்பதால் இன்றைய தினம் பெரும்பாலான கோவில்களுக்கு வெளியே வைத்து திருமணங்கள் நடைபெற்று வருகின்றன. இங்கும் 5 திருமணங்களுக்கு மேலாக நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த கோவிலை தேடி வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். கோவிலுக்கு உள்ளே அனுமதிக்கவில்லை என்றால் கூட கோவிலுடைய பிரதான பிரகாரத்திற்கு வெளியே, பிரதான கோபுரத்திற்கு வெளியே இணைந்து அவர்கள் இந்த திருமணத்தை நடத்திக் கொள்ளலாம் என்று அங்கிருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகளிடம் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். இதே நிலை சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அனைத்து கோவில்களிலும் தொடர்கின்றது. இன்று காலை முதலாக இந்த சுபமுகூர்த்த தினம் என்பதால் இந்த தினத்தை விட்டால் நல்ல நாள் அடுத்ததாக இன்னும் 1-2 வாரங்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும் என்பதால் இன்றைய தினம் கோவில்களுக்கு வெளியே வைத்து திருமணத்தை நடத்துவதற்கு முடிவு செய்து பலரும் கோவில்களுக்கு வர தொடங்கியிருக்கின்றார்கள். பிரபாகர், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.